Good morning students, today class 12th economics lesson 2 national income topic basic concept of national income. நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் கால்குலேஷன் பண்ணக்கூடிய மெஷர்மென்ட் பண்ணக்கூடிய சில கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First one, the following are some of the concept used in measuring national income. ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், பர் கேபிட்டல் இன்கம், ரியல் இன்கம், ஜிடிபி டிஃப்ளேட்டர், இந்த டாபிக்ஸ் தான் நேஷனல் இன்கமுடைய மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம் எதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் எக்கனாமிக் க்ரோத்தை கம்பேரிசன் பண்ணுறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்ற இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு சில கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட். ஜிடிபி இஸ் த டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு வித் இன் த கண்ட்ரி டியூரிங் எ இயர். திஸ் இஸ் கால்குலேட்டடு அட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்டு இஸ் நவுன் ஆஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஜிடிபி அப்படின்னா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கண்ட்ரியில் ஒன் இயரில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. ஒரு கண்ட்ரியில் ஒன் இயரில் ஒரு டொமஸ்டிக் கண்ட்ரியில் அதாவது டொமஸ்டிக் கண்ட்ரியில் ஒன் இயரில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் மார்க்கெட் வேல்யூவை அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். திஸ் இஸ் கால்குலேட்டடு எ மார்க்கெட் ப்ரைஸ். இது எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய சந்தை விலையை வந்து மதிப்பிடுவதற்கும் சந்தையில் நிலவக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸோட லெவலை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. GDP by expenditure method at market price equal C plus I plus G plus X minus M. GDP by expenditure method. GDP அப்படின்றது என்ன சொல்லணும்னா ஜிடிபியை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலமாக கால்குலேஷன் பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவினத்தின் அடிப்படையில் செலவின முறையில் ஒரு நாட்டுடைய வருமானத்தை கணக்கிடுறாங்க. அட் மார்க்கெட் ப்ரைஸ் C means consumption, I plus இன்வெஸ்ட்மெண்ட், ஜி கவர்மெண்ட், எக்ஸ் மைனஸ் எம் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட். ஒரு கண்ட்ரிக்குள்ளே பொருட்களை எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க அதோடைய சந்தை மதிப்பும் அந்த சந்தையுடைய விலையையும் கால்குலேஷன் பண்ணி அதன் மூலமா ஒரு கண்ட்ரியுடைய டொமஸ்டிக் கண்ட்ரியுடைய நேஷ்னல் இன்கம்மை கால்குலேஷன் பண்ணக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட்னால் சிம்பிளாக சொல்லணும் ஒன் இயரில் ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய மார்க்கெட் வேல்யூ அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன், நெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் NDP. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம் ஒரு நாட்டுடைய தேசிய வருவாயை அளவிடக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லலாம், அளவிடக்கூடிய கருத்துக்கள். இதன் அடிப்படையில் தான் ஒரு நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா நேஷ்னல் இன்கம் எந்த அளவுக்கு அதிகமாகுது இல்லை எந்த லெவலில் குறைவாக இருக்குது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணக்கூடிய சில கான்செப்ட் தான் இது. NDP இஸ் த வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் த எக்கனாமி டியூரிங் த இயர் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வேர்ஸ் அவுட் ஆர் பிகம் அவுட்டடு ஈச் இயர் டியூரிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம், சாரி நெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. இந்த நிகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கான மீனிங் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கூட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்டு கேபிட்டல் எக்யூப்மெண்ட் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக
எவ்வளோ கேபிட்டல் எக்யூப்மெண்ட் கேபிட்டலையும் எக்யூப்மெண்ட் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்களோ அந்த பயன்படுத்தக்கூடிய டோட்டல் வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லலாம். NDP இஸ் த வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் த எக்கனாமி டியூரிங் த இயர். ஒன் இயரில் ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் வேல்யூ. இதில் எது ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்டு எக்யூப்மெண்ட். ஒரு நிறுவனத்தில் பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுக்காக முதலீடுகளை பயன்படுத்துகிறாங்க. முதலீடுகளை பயன்படுத்துறது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க, மிஷின்ஸை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு பேர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தும்போது அந்த எக்யூப்மெண்ட்டுடைய தேய்மான செலவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிப்ரிசியேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரிக்கலோ ஒரு மிஷினை பயன்படுத்தும் போது அதோடைய தேய்மானம் அப்படின்றது அதோடைய மதிப்பு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் என்ன சொல்லணும்னா நெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லலாம். சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வியர்ஸ் அவுட் ஆர் பிகம் அவுட்டட் ஈச் இயர் டியூரிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஒன் கண்ட்ரியில் ஒன் இயரில் ப்ரொடக்ஷனோட கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூவில் எதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா மிஷினரிஸ், அந்த மிஷினரிஸுடைய டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.